எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் பிசினஸ் டாக் ஷோ என்ற டாக் ஷோக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட பெயர், நீங்க எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? என்னோட பேர் அருண்குமார். நான் பாரதியார் மேல கொண்ட ஒரு ஆழமான ஒரு காதலால அருண்குமார் பாரதின்னு என் பேரை மாத்திக்கிட்டேன். வெரி குட். என் சொந்த ஊர் மயிலாடுதுறை. எல்லாரும் மாயவரம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னோட சொந்த ஊர். நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். அருமை. ஓகே, நீங்க வந்து வியாபாரம் செய்றீங்களா இல்லாட்டி நீங்க ஒரு பிசினஸ் ஹெட்டா இருக்கீங்களா? நான் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்தேன் வரேன். ஓகே. என்னுடைய நிறுவனம் பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வியாபாரத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். அருமை அருமை. ரொம்ப ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சியாளர் மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சரி, நீங்க உங்களோட சேவைகள் என்ன பண்றீங்க, என்ன சேவை பண்றீங்க? பொதுவாக நாங்கள் வந்து ஆரம்பித்தது வந்து தொழிற்சாலை பாதுகாப்பு சாதனங்கள். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே பலவிதமான ஆபத்துக்கள் இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு அந்த பொருட்களை விற்கக்கூடிய அந்த நிறுவனமாக தான் எங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான பயிற்சி, ஏன்னா ஒரு மனிதனுக்கு பயிற்சி இருந்தால் தான் நான் கையில் எந்த ஒரு முக்கியமான ஒரு சாதனம் வந்தால் கூட அதை சரியாக பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பயிற்சி வேணும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இப்போ அதில் பல படிநிலைகளை அடைந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். அருமை அருமை. இது எத்தனை வருட காலமாக இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கீங்க? எங்க நிறுவனம் வந்து 1988 ஆரம்பிச்சது. ஓகே. இதுல இன்னைக்கு இருக்கிறதுல இந்தியாவில ஒரு மிக உயர்ந்த நிறுவனத்துல எங்களோட கம்பெனி பேர். நிறுவனத்தோட பேர் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிச்சயமா அருமையா இருக்கும். அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. நிறுவனத்தோட நேம் உஷா ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட். 1988 இந்த நிறுவனம் ஆரம்பிச்சது. ஓகே. அப்பலாம் இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதான் இருந்தது, அந்த தீயணைப்பு சாதனம். அதை ஒரு ப்ரொஃபஷனல் வேல மார்க்கெட்டிங் பண்ணி அப்புறம் 2012 வரைக்கும் உஷா ஃபயர் அப்படின்ற பேர்ல தான் நாங்க இந்த நிறுவனத்தை நடத்தினோம். அதற்கப்புறம் ஒரு சில வியாபார சூழ்நிலை காரணமாக சர்வம் சேஃப்டி அப்படின்றத ஒரு தனி நிறுவனமா நாங்க வந்து உருவாக்கோம். ட்ரைனிங் பிளஸ் இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு படை இருக்கணும் அப்படின்னா அதுல வந்து பல துறைகள் இருக்கணும். அது மாதிரி உஷா ஃபயர் என்பது தீயணைப்பு துறை தனியா பாத்துக்கிறாங்க. சர்வம் சேஃப்டி அது இல்லாம மின்சாதாரண பயிற்சி. ஸோ அதுக்கு தேவையான பிபிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, சுய பாதுகாப்பு சாதனம். அத வியாபாரம் பண்றதுக்காக சர்வம் சேஃப்டி நிறுவனத்தை நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ நான் இப்ப சர்வம் சேஃப்டியில 2012 இருந்து இது வரைக்கும் நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம்? என்னோட அனுபவம் கிட்டத்தட்ட இந்த மார்ச் 1st வந்து 19 ஆண்டுகள். அருமை அருமை. வெரி குட். டிப்ளமா எலக்ட்ரிக்கல் முடித்த உடனே என்னுடைய முதல் நிறுவனம் இது. ஓகே. 2000 ஆண்டு இதை நான் ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து இதுவரைக்கும் ஒரே நிறுவனம் தான் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் புதுசா, அதுவும் இந்த பயிற்சி எப்படி சொல்லணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்துல நம்ம புதுசா பயிற்சிகளை உருவாக்கணும், இந்திய அளவுல ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கணும்ன்றதுக்காக பல விதமான யோசனைகளை நம்ம கொண்டு போறோம் ஐடியாக்களை. ஓகே. ஸோ அதை எந்த ஒரு மறுப்பு இல்லாம செயல்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் இருந்ததால 19 ஆண்டுகளாக ஒரே நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்றி. ரொம்ப அருமை. எப்படி உங்களால ஒரே நிறுவனத்துல 13 ஆண்டுகள் இருக்க முடியுது? அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா எத்தனை ஆண்டுகளா கூட நம்ம இருக்கலாம். அருமை அருமை. வீட்டுல நம்மளோட இணையரோட இருக்கிறது இல்லையா, அது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பிடிச்சு போயிடுச்சுன்னா அதுவும் நல்ல விஷயமா இருக்கு. நல்ல விஷயம் தான். இல்ல உங்களோட அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் வந்து வாடிக்கையாளர் பார்ப்பாங்க. ஒரு கம்பெனியில 19 வருஷமா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இவர் வந்து எவ்வளவு தூரம் இவரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு 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 ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். வெரி குட். ஓகே சரி, உங்க சேவையை வந்து எப்படி வாடிக்கையாளரிடம் சந்தைப்படுத்துறீங்க நீங்க? எங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா நெட்ஒர்க் இருக்கு. நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. உஷா ஃபயருக்கு இருக்கு, சர்வம் சேஃப்டிக்கு இருக்கு. எங்களுக்கு டைரக்டா மார்க்கெட்டிங் டீமே இருக்காங்க, விற்பனை பிரதிநிதிகள். கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் ஒரு 120 மேற்பட்ட ஒரு ஆட்கள் இருக்காங்க. எந்த சிட்டி இந்தியாவில ஒரு மாவட்டத்துல நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்க வந்து இருப்பாரு. இது எங்களோட டைரக்டா நாங்க மார்க்கெட் பண்றோம். பட் இருந்தாலும் இந்த நவீன உலகத்துல அது பத்தாதுன்ற விஷயம் தெரிஞ்சு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்களுடைய அந்த அந்த வெப்சைட் மூலியமாகவோ எங்களுடைய யூடியூப் சேனல் பேஸ்புக் மூலியமா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எங்களுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பங்கேற்பாளர்கள் தான் எனக்கு ஒரு மிகச்சிறந்த விற்பனை பிரதிநிதி. அவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்க அவங்க சொல்ற பரிந்துரைகள் நிச்சயமா நிச்சயமா சொல்லுவாங்க. அருமை அருமை. ஓகே சோ நீங்க as a business head உங்களோட இதுல வெற்றியும் பார்த்துருப்பீங்க, தோல்வியும் பார்த்துருப்பீங்க. முக்காவாசி இந்த ரேஸ் குதிரை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி
உங்களோட வெற்றி கதையை ஒன்று சொல்லுங்களேன். நிச்சயமா, ஒரு ஒரு நான் வந்து என்னோட வாழ்க்கையில சேல்ஸ் பர்சனா ஆரம்பிச்சதால அதுலயே அந்த வெற்றி தோல்வி எல்லாம் பல இதை பார்த்து ஒரு வந்து பக்குவப்பட்டாச்சு. சரி, ஒரு முதல் 5 ஆண்டுகள்லயே இவ்வளவுதானே அடி, இதுக்கு மேல என்ன அடின்ற அளவுக்கு ஒரு மனம் பக்குவப்பட்டாச்சு. பட் இருந்தாலும் பல விதமான வெற்றிகள்ல இருந்தது. அதுல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வேல்யூ அப்ப நான் வந்து மதுரையில் இருந்தேன். ஸோ என்னுடைய அந்த பயிற்சிக்கான ஒரு ஒரு உத்வேகம், ஒரு அந்த உள்ளுணர்வுலாம் அங்கதான் எனக்கு அருமையா இருந்தது. ஏன்னா அங்க அந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அப்ப ஒரு மிகப்பெரிய வேல்யூ, அப்பதான் அந்த ஒரு பெட்ரோல் பங்க் கம்பெனி அங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க மதுரையில. அப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம், வாக்குறுதி கொடுத்துருந்தோம், ஸோ இந்த நேரத்துல சப்ளை பண்றோம்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டிரான்ஸ்போர்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நான் நினைச்சிருந்தா சார் என்னால முடியல, என்னோட பாஸ்க பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் முழு முயற்சி எடுத்து ஒரு அந்த ஓவர் நைட்ல டிராவல் பண்ணி பெங்களூருக்கு போயிட்டு அந்த சர்வீஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நாம அதை பண்ணி கொடுத்தோம் ஆஸ் கமிட்டட். ஸோ அதை விட என்ன வெற்றின்னா, இது எனக்கு ஒரு திருப்தி தான் கிடைச்சது. அதனால அந்த ஒரு சர்வீஸ் பண்ணதால அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து அவங்களோட கிளையில எங்களுக்கு பிசினஸ் கொடுத்தாங்க. வறுமை, ஸோ அதெல்லாம் ஒரு வெற்றியா. ஸோ சர்வீஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் அப்படிங்கறது தெரியுது உங்க வெற்றி கதையில. உள்ளார்ந்த சேவை கொடுத்தா நிச்சயமாக வெற்றி. ஓகே, அதுதான் சொல்லுவாங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு சிறு வித்தியாசம் தான் இருக்கு. என்ன தெரியுமா? கடமைக்கு செய்தால் கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை கண்ணாக செய்தால் வெற்றி. அருமை, வெரி குட். ஓகே, இப்ப உங்களோட தோல்வி பகுதி. ஸோ அந்த தோல்வி பகுதியை நீங்க எப்படி வந்து எதிர்கொண்டீங்க, அதுல இருந்து வெளியில எப்படி வந்தீங்க? தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது சார், இது வந்து என்ன சொல்லுங்க, மன வருத்தப்பட்ட பகுதி. பொதுவா ட்ரைனிங்ல வந்து நிறைய நடக்கும். ஏன்னா ஒரு ட்ரைனிங்கோட வெற்றியை நம்ம வந்து எவ்வளவு பில்லிங் பண்றோம்னு கிடையாது, அதுக்கு இங்க நிறுவனத்துல தனியா துறை இருக்கு, அவங்க சேல்ஸ் பார்த்துப்பாங்க. இப்போ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்துல நம்ம என்ன மனநிலை இருக்கோமோ அதான் வெற்றி தோல்வின்றத முடிவு செய்யும். தோல்வின்றத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நிறுவனத்துல நாங்க ஒரு பயிற்சி பண்ணதுக்காக போயிருக்கோம். அந்த இடத்துல வந்து எதிர்பார்க்காத ஆட்கள் வந்துட்டாங்க. நம்ம ஒண்ணு ப்ரிப்பரேஷன் பண்ணி போயிட்டு இருக்கோம், அங்க வந்த ஒரு துறை வேற, டிபார்ட்மெண்ட் வேற. அப்போ அப்பயும் கொஞ்சம் மாதிரி ஒரு மன சம்பந்தம் இல்லாத துறையில இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணோம்னா சொல்ல முடியும். பட் பார்வையாளர்களுக்கு ஓகே சூப்பர் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல தோல்வியான உணர்ந்தது, தோல்வியை விட வருத்தம் அப்படின்னு தான் உணர்ந்தேன். ஓகே, பட் அதுல ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையா இருந்தது என் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் எந்த பயிற்சி, ஒரு 10 பேர் சாதாரண ஆட்கள் இருந்தா கூட அந்த ப்ரிப்பரேஷன், அந்த தயாரிப்பு இல்லாம நான் போறதே போறதில்ல. அந்த தோல்வியில இருந்து கற்றுக்கொண்ட ஒரு இந்த டாக் ஷோக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? இது வந்து நீங்க என்ன பத்தி தான் கேக்குறீங்க இல்லையா, அதனால ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. வெரி குட், வெரி குட். ஓகே, உங்கள் வியாபார விஷன் 2020 என்ன? என்னுடைய நிறுவனத்துக்கு பெரிய அளவுல ஒரு விஷன் இருக்கு, சேல்ஸ் சப்போர்ட் இருக்கு. உங்களோட விஷன்? நான் ரெண்டையுமே சொல்லிடுறேன். இப்போ கம்பெனி விஷன் வந்து இந்த வருடம் வந்து 100 கோடியை நோக்கி நாங்கள் இலக்கு வச்சிருக்கோம். அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சர்வம் மட்டும் அருமை. 3 மாதத்துல இருக்கு. வெரி குட். 2020 ஒரு 500 கோடி வியாபாரம் பண்றது எங்க நிறுவனத்தோட அருமை. அதற்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சவுத் இந்தியால மட்டும் நாங்க பிரான்ச் வைஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நார்த் இந்தியா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில எங்களுடைய ஆபரேஷன் வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. வெரி குட். ட்ரைனிங்கோட விஷயத்தை பத்தி சொன்னோம்னா, மிக தெளிவான இலக்கோட திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கோம். 2020 இப்போ எங்கள்கிட்ட 4 ட்ரைனர் இருக்காங்க பயிற்சியாளர்கள். அதை 20 பேரை ஆக்கி ஒரு வருடத்துல ஒரு ட்ரைனர் வந்து 100 ட்ரைனிங் கொடுக்குறோம். அவர் 25,000 பேரை கவர் பண்ணணும். ஸோ அப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் நம்மளை வந்து கவர் பண்ணலான்றதுதான் எங்களுடைய அருமையாக. நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தோம்னா சமுதாயமே மாறும் அப்படிங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. நீங்க சமுதாயம் சொன்னதுல என்னன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது இப்போ இந்த பாதுகாப்பு பயிற்சின்னா தீயணைப்பு பயிற்சி ஒரு தொழிற்சாலை மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பப்ளிக்கும் அது வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நமக்கு தெரியுது ரோடு கண்டிப்பா. அதுக்கு என்ன பண்றோம்னா, சமுதாயம் அப்படின்றது இப்ப ஆரம்பிச்சிருக்கோம்னா பள்ளி கல்லூரிகளில் இதை பற்றியான வகுப்பு எடுக்கிறது. அப்புறம் அப்பார்ட்மெண்ட், அன்னைக்கெல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனா 12வது மாடி நல்லா இருக்கு, எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, பாதுகாப்பு வசதிகள் மட்டும் இல்லை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா 12வது மாடியில இருந்து அவங்க வந்து குதிச்சு வந்தாதான் உண்டே தவிர வழி வேற வழிகள் இல்லை. அப்ப என்ன பண்றது, உடனே பில்டிங்க நம்ம இதை மாற்ற முடியாது. எங்க பயிற்சியோட முக்கியமான விஷயமே, நீங்க 12வது மாடியில இருக்கு அங்க லிப்ட், அது மாதிரி எந்த ஒரு வசதியும் இல்லை. ஏன்னா பயிர்ல நம்ம லிப்டை யூஸ் பண்ண முடியாது. 12வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை, ஒரு முதியவர்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 3-4 நிமிடத்தில் நம்ம எப்படி கீழே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான எவாக்குவேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரியான பயிற்சிகள் சொல்றோம். ஸோ எங்களுடைய ஒரு பயிற்சியை தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாம இந்த மனித சமுதாயத்துக்கே கொடுக்குற மல்டி ஸ்டோரி பில்டிங், எல்லாருமே பள்ளி கல்லூரிகள் மாதிரியான ஒரு நோக்கம். அருமை, அருமை. உங்க பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்வையாளர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாதுகாப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா,
நான் எப்போதும் என்னோட ப்ரோக்ராம் நிகழ்ச்சி முடிக்கிறப்ப பாரதியாரோட அந்த கவிதை வரிகளை சொல்லிதான் நான் முடிப்பேன். ஒன்னு என்னன்னா, செய்வதை துணிந்து செய். ஸோ நல்ல விஷயம் இருந்து அப்படின்னா நிச்சயமா அது துணிந்து செய்வீங்க. ஸோ எப்போதுமே அந்த துணிந்து செய்யறதுக்கான விஷயம் எண்ணுவது உயர்வா இருக்கும். ஸோ செய்வதை துணிந்து செய், எண்ணுவது உயர்வு. அப்புறம் யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, அப்ப நம்ம நம்பிக்கையை நம்ம வந்து கைவிடக்கூடாது. இது வியாபாரமா இருந்தாலும் இந்த பயிற்சியா இருந்தாலும் இதை நம்ம கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை தான் என்னோட வாழ்க்கையில நான் உள்ளாரமா கடைபிடிச்சிருக்கேன். அருமை, உங்களோட தொடர்பு கொள்ளணும்னா எந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க? என்னோட நிறுவனத்தோட அந்த வெப்சைட்லயே நீங்க தொடர்பு கொள்ளலாம். www.sarvamsafety.com அதுல போனீங்கன்னா அங்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னுடைய தொலைபேசி எண் 9894067516. நன்றி திரு அருண். நன்றி, எங்களை வந்து சிறப்பு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.